வணக்கம். அரியலூரில் விவசாய பணிக்கான டோல் கேமரா செயல் விளக்கத்துடன் உயர்தர உள்ளூர் ரகங்களை பிரபலப்படுத்துவதற்கான கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இணை விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தனியார் திருமண மண்டபத்தில் உயர்தர உள்ளூர் ரகங்களை பிரபலப்படுத்துவதற்கான கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி துவங்கி வைத்தார். இதில் மாப்பிளி சம்பா, கருப்பு கமணி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள், மா, பலா, கொய்யா, மாதுளை, முந்திரி உள்ளிட்ட பல்வேறு வகையான பல வகைகள், பாரம்பரிய காய்கறி விதைகள், விவசாய பயன்பாடு நவீன உபகரணங்கள் என பல்வேறு பொருட்கள் பொதுமக்கள் விவசாயிகளுக்கு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறைந்த செலவில் பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பமான ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் முறைகள் குறித்து செயல் விளக்கத்துடன் செய்து காண்பிக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி, ஜெயங்குட்டம் எம்எல்ஏ கண்ணன் ஆகிய பார்வையிட்டு பயன்பாடுகள் குறித்து விவசாயிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இதனையடுத்து நடைபெற்ற கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்பொழுது பாரம்பரிய மற்றும் உயர் வெளிச்சு தரக்கூடிய ரகங்களை விவசாயிகளிடம் கொண்டு செல்லும் வகையில் இவ்வகையான கண்காட்சி நடைபெறுகிறது. மண்ணுக்கேற்ற பயிர்களை சாகுபடி செய்தல், குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுதல் மற்றும் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும் என தெரிவித்தார். இதில் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உயர் அதிகாரிகள், விவசாய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். அதுவுமே இப்போ இந்த ஆண்டு பயிர் பண்ணி இப்போதான் அரைச்சி முடிச்சு இப்போ அரிசியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கலெக்டருக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், கலெக்டருக்கு அவங்களுக்கு இப்போ கொடுத்துருவேன். அதனால வந்து இப்போ இந்த அரிசிகள் தான் இப்போ 4 வருடமாக நானே உற்பத்தி செய்து அந்த அரிசிகளை தான் வீட்டில் சாப்பிடுவேன். இப்போ அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு நாங்கள் இதெல்லாம் உரம்லாம் போடுறதே இல்லை, அது கம்மியாக விளைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், அது விற்கிறதுக்கு இல்லை. நான் சொந்தத்துக்கு நண்பர்களுக்கு உங்களுக்கு தான் கொடுக்குறேன். இப்போ வையகம் பெற வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் நாம் எல்லோருமே ஒன்றிணைந்து நல்ல பழைய பாரம்பரிய நெல்வகங்களை பயிரிட வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை தயாரித்து மக்களுக்கு வழங்கினால் நம்மோடு மட்டுமல்ல மக்களும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பு. அரியலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் உயர்தர உள்ளூர் ரகங்களை பிரபலப்படுத்துவதற்கான மாபெரும் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த கருத்தரங்களே பல்வேறு வேளாண் துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், அனைத்து வேளாண் துறை சார்ந்த கலந்துள்ளது. வேளாண் துறையில் புதிய உள்ளூர் ரகங்களை பிரபலப்படுத்துவதற்கான ஒரு விவசாயிகள் கருத்தரங்க நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு. குறிப்பாக இதில் உயர் ரக உள்ளூர் நெல் ரகங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித பொருட்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள் ஆகியவற்றை விவசாயிகள் அதிகமாக பயிரிட வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளும் வேளாண் துறை சார்ந்த பல்வேறு வேளாண் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. இதிலே விவசாயிகள் கருமரங்களை கலந்து கொண்டு அதை பற்றிய விழிப்புணர்வுகளை தெரிந்து கொண்டு விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சி தமிழக அரசின் சார்பில் இங்கே நடந்தது. ஹார்டிகல்ச்சரில் முந்திரி கன்றுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய சாதனங்கள், பாதங்கள், பூச்சி தாக்குதல் இது எல்லாவற்றையும் விவசாயிகளுக்கு தெளிவாக இன்றைக்கு இலக்குறையாக இருந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது.